தமிழ்நாட்டில் மணல் குவாரி முறைகேடு புகார் தொடர்பாக தொழில் அதிபர்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். இது பற்றிய விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் மணல் குவாரி முறைகேடு புகார்கள் தொடர்பாக தொழிலதிபர்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததன் மூலமாக கிடைத்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததற்குரிய கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், ரத்தினத்தின் உறவினர் கோவிந்தன், கரிகாலன் மற்றும் பொதுப்பணித்துறையின் இருந்து ஓய்வு பெற்ற பொறியாளர் திலகம் உட்பட பலருடைய வீடுகள் மற்றும் அவருடைய தொழில் இடங்களில், அதே போன்று எழிலகத்தில் உள்ள நீர்வளத்துறையின் அலுவலகம் என மொத்தம் 34 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. 2 நாட்களுக்கு மேல் நீடித்த இந்த சோதனையின் முடிவில் மணல் குவாரி அதிபர்கள் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் வீடுகளில் இருந்து கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள், ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறியும் சுமார் 12,88,00,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றதாகவும் 56,86,86,000 ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை ராமச்சந்திரன், ரத்தினம் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் இருந்து சில சொத்துக்களையும் முடக்கம் செய்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டது. அமலாக்கத்துறை பதிவு செய்த இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சொத்துக்கள் முடக்கத்தை நீக்க உத்தரவிட வேண்டும் என கோரியும் தொழிலதிபர்கள் ராமச்சந்திரன், ரத்தினம் உள்ளிட்டோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்தும் உயர்நீதிமன்ற நீதிபதி MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி மற்றும் அப்துல் சலீம் உள்ளிட்டோர் வழக்கறிஞர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் கனிம வள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து சட்டவிரோதம் எனவும் அமலாக்கத்துறையின் அதிகாரம் வரம்பிற்கு வராது எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும், எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தொழிலதிபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது சட்ட விரோதம் எனவும், எனவே அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும், சொத்துக்கள் முடக்கத்தை உடனடியாக நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிட்டனர். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை நடவடிக்கை சட்டவிரோதமானது எனவும், மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை அதிகார வரம்பிற்குள் வராது எனவும் கூறி தொழிலதிபர்களுக்கு எதிராக வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இதே போல சொத்துக்கள் முடக்கத்தையும் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் அவருடைய சொத்துக்களை முடக்கியிருந்த அந்த உத்தரவையும் நீக்கி நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். We'll be right back.